ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் நிறைய மர்மமான ரகசியங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் பர்முடா ட்ரையாங்கிள். இது நார்த் ஆஃப் அமெரிக்கில் பர்முடா, ஃப்ளோரிடா, போர்டிகோ மூணு இடத்துக்கு நடுவில் இருக்கிற மர்மமான இடத்தை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதே மாதிரி ஏசியாவிலையும் நார்த் ஆஃப் ஜப்பானில் ஒரு மர்மமான இடம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மர்மமான இடம் பசிபிக் ஓஷனில் சவுத் ஆஃப் டோக்கியோவில் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் த டெவில்ஸ் அமானுஷ அரக்கர்களின் கடல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த கடலுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. த டெவில்ஸ் ட்ரையாங்கிள், டிராகன்ஸ் ட்ரையாங்கிள், தி ஃபார்மோஸ் ட்ரையாங்கிள், தி பசிபிக் பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பேய்கள் நடமாடுதுன்னு சொல்றாங்க. ஜப்பான்ல இந்த இடத்துல மனோமேன்னு கூப்பிடுவாங்க. சரி, உண்மையிலே இந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம 1945 போகணும். 1945 செகண்ட் வேர்ல்ட் வார் க்ளோசிங் ஸ்டேஜ்ல ஜப்பான்ல மிட்சுபிஷி A6M Zero ரக விமானம் காணாம போயிருக்கு. இந்த விமானம் மர்மமான முறையில காணாம போனது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். ஆனா இந்த விமானத்துல வந்த கடைசி சிக்னல் சம்திங் இஸ் ஹேப்பன், தி ஸ்கை இஸ் ஓபன் அப் அப்படினு டிரான்ஸ்மிஷன் கட் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 1955 ஜப்பானீஸ் ஷிப் ஷின்யோமாரோ அந்த இடத்துக்கிட்ட காணாம போயிருக்கு. இந்த மாதிரி மர்மமான முறையில நிறைய ஷிப்ஸ் காணாம போனதால அந்த இடத்தை டெட் சீன்னு கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல அதுக்கப்புறமா ஃபிஷிங் ஷிப் காணாம போயிருக்கு. 90 பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்ததுனால அனலைஸ் பண்றதுக்காக ஷிப் அனுப்பி வச்சாங்க, அதுவும் காணாம போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஒரே மிஸ்ட்ரி தான். ஆனா இந்த இடத்துக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் வைக்கிறாங்க. எதனாலனா கப்பல் காணாம போனதுனால. ஜப்பான் ஒரு ஐஸ்லாண்ட், வல்கனோ எரப்ஷன் அதிகமா இருக்கிற ஏரியா, அங்க சுனாமி வரத்து வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு கீழ வல்கனோ இருக்கிறதாகவும் அந்த வல்கனோ எரப்ஷனால தான் அந்த கப்பல் காணாம போயிருக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு சில ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா நேச்சுரல் என்விரான்மெண்ட் சேஞ்ச் தான் காரணம் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துக்கு கீழ மீத்தேன் ஹைட்ரேட் இருக்கிறதுனால தான் சொல்றாங்க. மீத்தேன் ஹைட்ரேட் 18 டிகிரி செல்சியஸ் மேல போனா வெடிக்கக்கூடியது. இந்த கேஸ் ஐஸ் மாதிரி இருக்கும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது வெடிக்கிறதுனால கடலுக்கு மேல பபிள்ஸ் மாதிரி வந்து கப்பலை முழுகடிக்கும் அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். என்னதான் 1000 பேர் 1000 விஷயத்த சொன்னாலும் டெவில்ஸ் ட்ரையாங்கிள் காணாம போன கப்பலாகட்டும் சரி, விமானங்கள் ஆகட்டும் சரி, அதுக்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் இன்னும் யாரும் சொல்லல. டெவில்ஸ் ட்ரையாங்கிள் இந்த உலகத்துல சால்வ் பண்ணாத மிஸ்ட்ரி பிளேசஸ்ல இதுவும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.